ஹாய் ரோஸ் ஃபேமிலி, அஸ்லாம் அலைக்கும். இன்றைக்கி வந்து லஞ்சு சிம்பிள் லெமன் ரைஸ் தான். நான் உப்பு போட்டு சாதம் அடுப்பில் வச்சுட்டேன். நான் வாழைக்காய் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள், ஹாஃப் லெமன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நறுக்கி வச்ச வாழைக்காய் ஒன்றா சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவில் உப்பு இருக்குன்னு அதனால் உப்பு சேர்க்கலை. நல்லா ஊறி வரட்டும். இப்போ இந்த பக்கம் சாதம் வெந்துருச்சு, நான் சாதம் வடிச்சுக்கிறேன். இப்போ லெமன் ரைஸ் வந்து நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக வரமிளகாய், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு நல்லா வதங்கட்டும். கருகிராமல் நல்ல மிதமான சூட்டில் வதக்கிக்கலாம். இப்போ கருவேப்பிலை, இப்போ லெமன் சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் போட்டு இன்னும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நான் லெமன் புளியிலே வந்து மஞ்சத்தூள் சேர்த்துட்டேன். இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் நல்லா மணமாக இருக்கும். நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வாழைக்காய் பொறிச்சு எடுத்துக்கிடுவோம். எண்ணெய் ஊற்றி ஒவ்வொரு வாழைக்காய் துண்டாக உள்ளே போட்டு நல்லா மிதமான சூட்டில் நம்ம ஒன்று ஒன்றா உள்ளே போட்டு பொறிச்சு எடுத்துக்கிடுவோம். மூடி வச்சுக்கிறேன். இந்த பக்கம் வந்து நான் வாழைக்காவில் வந்து கட் பண்ணி வச்ச துளி எல்லாமே இருக்குது. அதை எடுத்து நான் ஓரமாக க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ வடித்து வச்ச சாதத்தை வந்து நம்ம இப்போ லெமனில் வந்து ஒன்றா சேர்த்து கிளறிக்கலாம். சாதத்தை நல்லா கிளறிக்கலாம். இப்போ வாழைக்காய் வெந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் மட்டும் திருப்பி போட்டுக்கிடுவோம். திரும்ப மூடி போட்டு நம்ம மூடிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. எடுத்துக்கிடுவோம் இப்போ எண்ணெய் இல்லாமல். இப்போ பிள்ளைங்க டிஃபன் பாக்ஸில் வந்து நம்ம சாதம் வச்சுருவோம். லெமன் ரைஸ் கொஞ்சம் கொஞ்சம் வாழைக்காய் பொரிச்சது எங்கள் பாப்பாவுக்கும் என் பையனுக்கு வச்சுட்டேன். என் பாப்பா இப்போ தான் எந்திச்சு வரா. நான் பால் ஊற்றினாலும் எங்கள் வீட்டில் இருக்க அச்சு குட்டி அவள் கொடுத்தா கொஞ்சம் இஷ்டப்பட்டு குடிக்கும். சரி, அவளும் காஃபி குடிச்சிட்டு ஸ்கூலில் கிளம்பிட்டா. நான் இருந்தால் எங்கள் அச்சு குட்டிக்கு தலையெல்லாம் இது பண்ணிகிட்ருக்கேன். நல்லா அப்படியே உறங்குவோம். சரி, ஓகே, நாளைக்கு ஒரு ரெசிபியோடு வரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.